வணக்கம் நண்பர்களே, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து வந்து நம்மளுடைய குறைந்த முதலீடுகளில் வில்லேஜ் பர்சனாக நம்ம எவ்வளோக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை உங்கள்கிட்ட காமிச்சு உங்களுக்கு அது மூலமாக ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமாக நம்ம வந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து தொடர்ச்சியாக நம்ம லைவாக வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ரெண்டு விஷயம் முதல்ல நான் கற்றுக்கிட்டேன். முதல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கையில் ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒன்று, நம்ம நியூஸில் எங்கேருந்து கேதர் பண்ணுறோம், மெயினாக வந்து யூடியூப்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை எடுக்கிறோம். அடுத்தது வெப்சைடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம எடுக்கிறோம் நியூஸை. அதில் முதல்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, உடனே ஒருத்தவங்க வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, இது இவ்வளோதுக்கு போகும் அப்படின்னா அந்த ஷேரை நம்ம விற்கணும்னு சொல்கிற இடத்துல நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது முதல்ல நான் கற்றுக்கிட்டேன். ஷேர் மார்க்கெட்டில் முதல்ல நான் கற்றுக்கிட்ட பாடம், நிறையா நபர்கள்ட்டேருந்து வர்ற தகவல்களில் நம்ம அவங்க விற்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கணும்னு சொன்னால் நம்ம விற்கணும். அது வந்து வாரன் பஃபெட் இதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கையிலே நம்ம அந்த விஷயத்த தான் நம்ம கற்றுக்குறோம். அது இப்போவும் அப்படியே அப்ளை ஆகுது. அதில் வந்து நான் முதல்ல நான் ஏமாந்தது பார்த்திங்கன்னா டாட்டா பவரில் பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறேன். நான் வந்து 280 ரூபாயில் ஷேர் வாங்க டார்கெட் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்மளும் வாங்குவோம்ட்டு போய் வாங்கினேன். அது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 246 ரூபாயில் வந்திருக்கு. இன்னமும் 200 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் மேப்பில் நல்லா தெரியுது, சேட்டில். பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த சேட்டை வந்து நம்மளும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இனிமேல் எந்த ஒரு ஷேர் வாங்கினாலும் சேட்டை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். அடுத்தது, இந்த உங்களுக்கு வந்து காலையிலே ஓப்பன் ஆகலையே, இன்றைக்கி வந்து மார்க்கெட் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தோம். 17,100 சம்திங்கில் இருந்தது 16,000 தாண்டும் அப்படின், அதாவது குறையும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே மார்க்கெட் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிற மாதிரி இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் ஏறுது. அப்போ நிறைய பேர் பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கன்னு தெரியுது இதுலேருந்து. அப்போ காலை மனக் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வாங்கினேன். அது பார்த்திங்க அப்படின்னா வந்து 56 ரூபா இருந்துச்சு. 60 ரூபா டார்கெட் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி 60 ரூபா போயிருச்சு. பட் மறுபடியும் குறைஞ்சிருச்சு. இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கையில் இப்போ குறைஞ்சிருச்சு. அதோடைய இதுவும் போடுறேன். காலையில் வாங்கையில் போட்டு அந்த சேலையிலேருந்து ஷேர்ஸ்லாம் வாங்கிட்டு மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 462 ரூபா இருக்குது. இந்த 462 ரூபாயில் ஏதாச்சும் ஒரு ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறேன். இன்னையோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹோட்டல் நல்லா ஏறி இருக்குது. ரெண்டு சேருமே வந்து ஏறவில்ல, இப்போ மைனஸில் தான் கிடக்கு. ஒரு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஆல்கஹாலில் தான் நிறையா வந்து இன்கம் வருது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்கஹாலை வந்து நிறைய பேர் சாப்பிட்றதுனால அது சம்மந்தமான ரெவன்யூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்கஹாலேருந்து ஒரு கம்பெனி இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் ரேட் வந்து 500 ரூபாய்கிட்ட போயிடுச்சு. என்னட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். அந்த ஷேர் வந்து 507 ரூபா போயிடுச்சு. அதை விட்டுட்டு வெளியில் வருவோம். வேறு என்ன ஷேர் வாங்குவோம்? இன்றைக்கி வந்து ஒரு ஷேர் வந்து ஒரு நல்ல ஒரு கண்ணுக்கு தெரியலைங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மனாக் ஸ்டீல் இருக்குல்ல, அதுலேயே வந்து மறுபடியும் ஒரு 2 ஷேர் வாங்கலான் இருக்கேன் இன்றைக்கி. ஸோ மனாக் ஸ்டீலில் வந்து இன்றைக்கி 2 ஷேர் வாங்குவோம். நாளைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ மனாக் ஸ்டீலில் வந்து இன்றைக்கி 2 ஷேர் வாங்குவோம். ஓகே, வாங்கிட்டேங்க. மனக் ஸ்டீல் இன்றைக்கி ஒரு 2 ஷேர் வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் பார்ப்போம். என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்து ஏன் மூலமாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய டெஸ்டிங் மூலமாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்த்து